ये
விவேக சூடாமணி இருபத்தி ஒரு ஸ்லோகம் இப்போ பார்த்துருக்கோம். கேட்குறதா கத்தி பேசுறது கேட்குறதா? இந்த மைக் எல்லாமே கேட்குறீங்க, அங்கே தான். இந்த இருபத்தோரு ஸ்லோகத்தில் வந்தக்கூடிய விஷயம் வந்து இது ஞானம். இந்த ஞானத்துக்கான சாதனம் என்ன, அந்த ஞானம் எதற்காக, அந்த ஞான சாதனத்துக்கு எப்படிப்பட்ட தகுதி வேணும், அந்த தகுதி அடையிறதுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, அதுலேருந்து என்ன டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஜென்மாவுடைய லட்சியம் எதுவாக இருக்கணும், வேதத்துபடி, உங்களுடைய பர்சனல் விஷ் படி இல்லாமல், வேத விகித புருஷார்த்தம் என்னது, புருஷர்ஸ்ய அர்த்தத்தே இது புருஷார்த்தா. ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய லட்சியம் எதுவோ அது புருஷார்த்தம். அதில் மோட்ச புருஷார்த்தம் தான் இருக்கிறதுலையே உயர்ந்த விஷயம். அது மட்டும் இல்லை, என்னுடைய ஜென்மாந்திர சம்சாரம், அந்த சம்சாரத்துடைய எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, துக்கம், துயரம், சாரோ, பெயின், லிமிடேஷன், சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி, டிசைர் ஃபார் ஃப்ரீடம், என்ன வேணால் சொல்லலாம், நிம்மதி, மன நிம்மதி, எப்படி வேணால் அதை போட்டுக்கலாம். அப்போது அந்த விஷயத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கும்போது, ஞானாத் ஏவ மோக்ஷம், அறிவினால தான் மோக்ஷம், அறிவினால தான் துக்க நிவர்த்திகி, நித்திய சுர சுக பிராப்திகி, மன நிம்மதி, பர்மனண்ட் மன நிம்மதி, இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஞானத்தினால் மட்டும்தான் ஏற்படும். நான் ஒரு விஷயத்தை போய் அடைஞ்சு நிறைய விஷயங்கள் பண்ணி தர்மத்தில் ஆழமாக இருந்து நிறைய பரோபகாரம் பண்ணி எவ்வளோ சுகம் அடைஞ்சாலும், எவ்வளோ நிம்மதி ஒரு கர்மத்தில் அடைஞ்சாலும், அது லோக பிராப்தியாக கூட இருக்கு, வேற ஒரு லோகத்தில் போய் அந்த சரீரத்தை எடுத்துட்டு அங்கே இருந்தால் கூட அது எப்படி இருக்குது அப்படின்னா இம்பர்மனெண்ட்டாக இருக்கு. ஸோ கர்மத்தில் அடையக்கூடிய எல்லா விஷயமும் இம்பர்மனெண்ட், அனித்யம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் விவேகம். ஆனால் நான் என்ன ஆக்சுவலாக தேடிட்டு இருக்கேன், இதை புரிஞ்சுட்டா ஓகே, இது ஒன்றும் விஷயம் இல்லை. எங்கே அறிவு தேவைப்படுறதுன்னா, நான் என்ன தேடிட்டு இருக்கேன், நான் எது பின்னாடி போயின்னு இருக்கேன், இந்த ரெண்டு விஷயம். What I am looking for, what I am up to. இது ரெண்டும் சப்போஸ் மேட்ச் ஆச்சுன்னா ஈஸி. நம்ம என்ன தேடின்னு இருக்கோம், வாட் டு வி டிசைர், என்ன செஞ்சாலும் சர்ஃபேஸ் லெவலில் மேலாக வந்து இதை அடையணும், அதை அடையணும், இது வேணும், அது வேணும், இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும், இப்படி நிறைய லிஸ்ட்டு, நிறைய விஷயம் நமக்கு இருக்கலாம், ஒருத்தருக்கு மாறும். பட் இன்டர்னலாக ஆழமாக ஃபண்டமெண்டலாக என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, எனக்கு வந்து சந்தோஷம், நிம்மதி, சாந்தி, சுகம், ஹாப்பினஸ், இதுதான் எனக்கு நான் எதிர்பார்க்குறேன். அது ஆனால் அதோடைய சர்ச் எங்கே இருக்குது அப்படின்னா, என்னுடைய ஃபேமிலியில் நான் அதை சர்ச் பண்ணுறேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அதை எதிர்பார்க்குறேன், என்னுடைய ஆஃபீஸ் லெவலில் எதிர்பார்க்குறேன், சொசைட்டியில் எதிர்பார்க்குறேன், நான் நேம் அண்ட் ஃபேம் அடையிறது மூலியமாக அது ஐடியா ஆகுதுன்னு பார்க்குறேன், என்ன நிறையா படித்து சொத்து சம்பத்து அதெல்லாம் சேர்த்துண்டு அதுலேருந்து வந்துடாதான்னு எதிர்பார்க்குறேன், நல்ல காரியங்கள் தர்ம காரியங்கள் அதிகமாக செஞ்சு அதுலேருந்து இதை எதிர்பார்க்குறேன். எதிர்பார்க்கறது தப்பு இல்லை, எதிர்பார்க்கணும், எதிர்பார்த்தா தான் ஏதாவது பண்ண முடியும். ஆனால் இந்த எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, இது பண்ணிட்டா ஐ எம் த கம்ப்ளீட், இதன் இது 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 ஆயிடுத்துன்னா எனக்கு எல்லாம் எல்லாமே ஆயிடும். இந்த பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னா அந்த எல்லாம் முடிஞ்சது, எனக்கு நிம்மதியாக இருப்பேன். கேட்டிருக்கையில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கேட்டிருக்கோம், இந்த பையனுக்கு ஒரு புழுவோ பூச்சியோ
எப்படி புழு பூச்சி பறக்கும் தெரியல. அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்துருதுன்னா நிம்மதியா இப்ப இருக்கிற வேலை கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு. ஒரு நல்ல நல்ல வேலையில நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆயிட்டான்னா நிம்மதியா இருக்க. அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ஸ்கூலா கிடைச்சிருக்குன்னா நிம்மதியா இருப்பேன். தனியா வளர்றது இன்னொரு ஒரு குழந்தை இருந்ததுன்னா பேரனை பார்த்துட்டேன் பேத்தியையும் பார்த்துட்டேன்னா நிம்மதியா இருப்பேன். இவாளுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் எல்லாம் நடந்து இருந்தா அதுவும் இன்னும் நிம்மதியா இருப்பேன். பேரனை பார்த்துட்டேன் அந்த பேரன் குழந்தையில ஒரு குழந்தை பிறந்து அந்த கொள்ளு பேரை என் மடியில அடுத்துன்னா சதாபிஷேகத்துக்கு ஓஹோன்னு பண்ணிட்டு நிம்மதியா அம்மா ஆடான்னு கிடப்பேன். எங்க கடந்த நீ போயிட்டே இருக்கே லிஸ்ட். 80 வயசு மேல ஒன்னே ஒண்ணு விட்டு போச்சடா இந்த சார்தாம் யாத்ரா இந்த இது கைலாசத்துக்கு போயிட்டு வரணும் அப்படி முடியும் லிஸ்ட் போயிட்டே இருக்கும். எங்கெல்லாம் நான் வெளியில தேடிட்டு இருக்கேனோ என்னுடைய சந்தோஷத்தை நிம்மதிய பாதுகாப்ப வெளியில தேடுற மட்டும் பீஸ் செக்யூரிட்டி ஹாப்பினஸ் வெளியில தேடுற மட்டும் வந்து வந்து போகும் நெவர் எண்டிங் விஷயம். அங்க சாஸ்திரம் என்ன சொல்றது நீ அடைஞ்ச விஷயத்த எல்லாம் நீ அனாலிசிஸ் பண்ணி பார். நீ உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை நீ செக் பண்ணி பார் எப்படி இருக்குது என்ன நான் பண்ணேன் என்ன அடைஞ்சேன் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் எவ்வளோ துக்கப்பட்டேன் எப்படி எவ்வளோ நாள் இருந்தது இப்போ ஏன் கண்டினியூ ஆகல இதை யோசிச்சிருக்கோமோ எப்பாவது சும்மா ஒரு மேக்ஸ் கணக்கு போடுற மாதிரி இன்சிடென்ட் 1 வாட் ஹேப்பன் 1 2 3 4 பர்சனல் டைரியில வந்து நான் அவனை சந்தித்தேன் அவன் இப்படி எல்லாம் என்னை சொல்லிவிட்டான் இதனால் என் மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டது இப்படிலாம் இப்ப டைரி எழுதுறதெல்லாம் தெரியல. பழைய காலத்துல டைரி எழுதுவோம் எவ்ரிடே டைரி எழுதுவோம் தெரியுமா. இந்த ஜென்ரேஷனுக்கு அந்த எழுதுற பழக்கமே போயிடுது எல்லாமே கம்ப்யூட்டர்ல டிக் பண்ணா ஆன்சர். அந்த காலத்துல நம்ம டைரி எழுதுவோம் அப்கோர்ஸ் நமக்கு 2 ஜென்ரேஷன் முன்னாடிலாம் அப்ப செஞ்ச விஷயம் என்ன கோவில் கட்டின விஷயம் எப்படிலாம் அதெல்லாம் நிறைய லேர்னிங் இருக்கும். இப்ப இந்த ஜென்ரேஷன் இதெல்லாம் எப்படி இருக்கும் நான் இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் இப்படிலாம் மெசேஜ் அனுப்பிச்சேன் இந்த மாதிரி வீடியோ வந்தது ஃபேஸ்புக்கில் இவ்வளோ விஷயம் நான் லைக் பண்ணேன் ட்விட்டரில் இப்படிலாம் ட்வீட் பண்ணேன் அவனை ஒரு வழி பண்ணிட்டேன் இதை தான் எழுத முடியும். இதுதான் இருக்கு கரெக்டா. ஆனால் எங்கே அனாலிசிஸ் வேணும் அட்லீஸ்ட் நம்ம இங்கே வந்தவாளுக்கு எங்கே எதை யோசிக்கணும் அப்படின்னா இப்படிலாம் நடந்திருக்கேன் இப்படிலாம் நடந்துடாமல் இருந்திருக்கலாமேன்னு நினைக்காம இப்படி நடந்ததுல என்ன என்ன நிகழ்ந்தது என்னுடைய மனசு எப்படி சந்தோஷப்பட்டது எப்படி எப்படி துக்கப்பட்டது அந்த சந்தோஷம் எவ்வளோ நாள் இருந்தது அந்த துக்கம் எவ்வளோ நாள் இருந்தது அந்த துக்கத்துக்கு எது காரணம் அந்த இன்சிடென்ட் காரணமா அங்கே இன்வால்வ்டு பீப்புள் காரணமா இல்லை நான் காரணமா. அதே மாதிரி துக்கம் எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கா அதே மாதிரி சந்தோஷம் எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கா. இந்த மாதிரி நீங்க அனாலிசிஸ் பண்ண நிறைய குவெஸ்சன்ஸ் வரும். அந்த நிறைய குவெஸ்சன்ஸ் வர 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 அதோடைய ஆன்சர் எங்க கிடைக்கும் அப்படின்னா கூகுள்ல சர்ச் பண்ணா கிடைக்கலாம் கிடைக்காம இருக்கலாம் அப்படி கிடைச்சாலும் அது வேத வேதாந்தத்துக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கும். எல்லாமே சர்ச் பண்ணலாம் இப்போ நிறைய விஷயம் பாசிட்டிவா நிறைய யூஸ் பண்ணலாம் இன்டர்நெட் அது வேத வேதாந்தத்துக்கு சம்பந்தமா இருக்கு. அப்போ எங்க இருக்கு அப்படின்னா எந்த டிரைவ் பண்றோம் அப்படின்னா நான் தேடிட்டு இருக்கிற விஷயம் வெளியில கிடையாது உள்ள இருக்குங்கிற பர்செப்ஷன் விஷன் சேஞ்ச் வந்து நமக்கு இந்த சாஸ்திரம் பண்றது. அதனாலதான் நம்ம தொடர்ந்து கிளாஸுக்கு வரோம் வரத்துக்கான முயற்சியிலே இருக்கு. அப்போ இங்க இங்க வரதுனால இந்த விஷயம் நமக்கு ஏற்படும். அப்ப எது விவேகம் அப்படின்னா எது நித்தியம் எது அநித்தியம் சடனா விவேகம்னு சொல்றீங்களே அப்படின்னா விவேக சூடாமணி படிச்சுடும். இந்த விவேகம் வந்து மல்டிபிள் லெவல்ஸ்ல இருக்கு. எது சரி எது சரி எது தவறு அல்லது எது தர்மம் எது அதர்மம்ங்கிறது தெரிஞ்சுக்கிறது தர்ம அதர்ம விவேகம். அதோடைய ஃபர்தர் ஸ்டெப்பு எது பர்மனன்ட் எது இம்பர்மனன்ட் தெரிஞ்சுக்கிறது நித்யாநித்ய வஸ்து விவேகம். இதுலேருந்து ஃபர்தரா எங்க கன்க்ளூட் ஆகுதுன்னா எது சத்தியம் எது மித்யா. அப்போ இங்க இவ்வளோ ஸ்லோகத்துல வந்து இது அறிவு அடையக்கூடிய விஷயத்தினால அறிவினால மோட்சம் அறிவே மோட்சம் அப்படின்னு சொன்னதுனால
ஆத்ம ஜானாத்யேவ மோக்ஷா. எது மோக்ஷனும், நான் எதை தேடின்னு இருக்கேனோ அது வெளியில இல்லை, அது என்னிடத்தில் அதுவாகவே நான் இருக்கேன். இந்த பீஸ் செக்யூரிட்டி ஹாப்பினஸ் எல்லாம் சொல்றோம்ல, அதுக்கு இன்னொன்று சினானிம் இருக்கு, அது என்ன தெரியுமோ? ஐ ஆம் மை செல்ஃப். இப்படி இப்படி சொல்றேன், முழுசா நீங்க படிச்சு அண்ணா தெரிஞ்சுட்டேன்னா இது கிளியரா இருக்கும். ஏன்னா ஆத்மஸ்வரூபம் என்னுடைய உண்மையான ரியல் நேச்சர் எப்படிப்பட்டது? சச்சிதானந்த ஸ்வரூபம், இன்ஃபைனைட் ஸ்வரூபம், குறையற்றது, நான் டியூவல், அத்வைதம், பிரகத், பிரம்மன். இப்படி என்னுடைய லட்சணத்தை சொல்றது, உன் லட்சணம் எனக்கு தெரியாத இப்படி சொல்லுவோம்ல, என் லட்சணமே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லணும். இங்க லட்சணம் அப்படின்னா என்னுடைய நேச்சர் சச்சிதானந்த ஸ்வரூபம், அதுக்குதான் டிரைவ் பண்ணிட்டு நம்ம கூட்டின்னு போறோம். இதுதான் ஞானம், இதை தெரிந்து விட்டால் மோட்சம். அந்த மோட்சத்துக்கு எது சாதனம் அப்படின்னா தத்துவமசி. தத்துவமசி சொல்லிட்டா என்னன்னு உங்களுக்கு தெரியும், அந்த பரமாத்மா தான் நான் அப்படின்னு சொல்லிட்டா கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு. எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல, இந்த எப்படிங்கிற ஒரு 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 வேர்டு, அந்த க்வெஸ்சன் மார்க் இருக்கு இல்லையா, அதை ரிசால்வ் பண்ணறதுக்கு தான் இவ்வளோ உபநிஷத்து, அதற்கு சப்போர்ட்டிவா பகவத்கீதா, அதுக்கு லாஜிக்கலா சப்போர்ட் பண்ணறதுக்கு பிரம்மசூத்திரம், இது பிரஸ்தான திரயம், அதுக்கு சப்போர்ட்டிவா ஏகப்பட்ட பிரகரண கிரந்தம், டோட்டலா எவ்வளோ ஸ்லோகம், எவ்வளோ மந்திரம். அந்த எப்படி அப்படிங்கிற விஷயத்துக்கு ஆன்சர் கிடைக்கிறது. இப்ப நான் மை செல்ஃப் அப்படின்னு சொன்னேன்ல, என்னுடைய லட்சணம் சொன்னேன்ல, அதோடைய அர்த்தம் என்ன? அதுக்கு இவ்வளோ பரம்பரையில இவ்வளோ பண்ணியிருக்கா, இவ்வளோ வருஷமா அது வந்துட்டு இருக்கு, நம்மளும் இந்த காலத்துலயும் இங்க உட்காந்து படிச்சிடணும். இப்ப புரியுறதா இந்த விஷயத்தோட வெயிட்டு? அப்போ அந்த ஞான சாதனம் ஞான விசாரம், இதை எப்படி அப்படின்னா நிறைய விஷயத்த படிக்க வேண்டியிருக்கு, ஒன்றுன்னா சொல்லித்தரேன். அப்போ ஸ்ரவணம், மனநம், நிதித்தியாசனம், இதை தொடர்ந்து நம்ம ஒரு குரு கிட்ட நீண்ட காலம் இந்த விஷயத்த ஃபுல்லா படிக்க வேண்டியிருக்கும். படிச்ச விஷயத்துல என்னெல்லாம் நமக்கு கொஸ்டின்ஸ் வருதோ அதை கிளியர் பண்ணிக்கணும். க்வெஸ்சனிங் எங்க பண்ணணும், எதுக்காக ஒரு விஷயத்த க்வெஸ்சன் பண்ணுவோம் நம்ம, ஏன் இது பண்ற அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலா எதுக்காக பண்ணுவோம்? சாதாரணமா ஒண்ணு புரியல என்ன பண்ணுவோம், இல்லைனா அவன் தப்பா பண்றான் கரெக்ட் பண்றதுக்காக பண்ணுவோம். இல்ல இங்க எதற்காக பண்ணணும் அப்படின்னா, நீ கேட்ட விஷயத்துல உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்காக மட்டுமே க்வெஸ்சன் பண்ணணும். அப்ப குரு கிட்ட கேள்வி கேட்கறேன்னா, உங்களுக்கு என்ன ரொம்ப தெரியுமா, நீங்களும் தான் அப்படிலாம் பண்ணல, இதெல்லாம் அப்படி கேட்கறது இல்லை, இப்படி சொல்றதே விஷயம், இப்படி நீங்க சொன்னாலே இதை எனக்கு இப்படி புரிஞ்சிருக்கு, நான் எப்படி இது இப்ப கரெக்டா இல்ல வேற மாதிரி புரிஞ்சுக்கணுமா, இப்படி புரிஞ்சுட்டா இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் இருக்கு, அப்படி பண்றதுக்கு பேரு ஞான விசாரம். கேட்டத புரிஞ்சுண்டு அத டவுட் இருந்தா கிளாரிஃபை பண்ணணும், சிரவணம் பண்ணணும். இதோடைய ஃபைனல் ஸ்டெப்பு முழுசா கிளியரா தெளிவா புரிஞ்சதுக்கு அப்புறம் இதே விஷயத்த யோசிச்சுட்டு இதே சிந்தனம் தச்சிந்தனம் தற்கதனம், இதே விஷயமா இருக்கிறதுக்கு பேரு நிதித்தியாசனம், இது மூணும் பேரு ஞான விசாரம். இது மூணும் பரிபூர்ணமா ஒருத்தர் பண்ணிட்டாருன்னா ஞானம் மோட்சம், அந்த ஆத்மஸ்வரூபம் நான் அப்படின்னு கிளியரா புரிஞ்சிடும். இப்ப எப்படி இருக்கு நாங்கிற சொல்லுக்கு அர்த்தம்? நான் அப்படின்னா என்ன தோணும் உங்களுக்கு? உடம்புதான் தோணும் மேக்சிமம், ரேரா இந்த மனசு தோணும், அவ்வளவுதான். ஐயன் அப்படின்னா எதை சொல்லுவோம்? நான் யார் தெரியுமா, நான் இப்ப ஏற்பட்டவருக்கு பிறந்தேன், எங்க பரம்பரை இப்படி, நான் இப்படிப்பட்டவன், நான் இதெல்லாம் பண்ணுவேன், நான் இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன்னு ப்ரிடாமினா உடம்ப பத்தி சொல்லுவோம். ஃபர்தரா என்ன பண்ணுவோம்? எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், அதெல்லாம் பிடிக்கும், நான் வந்து ரொம்ப காம் அப்படின்னு ஸ்லோவா மனசோடைய ஆட்ரிபியூட்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணுவோம். ஸோ நாங்கிற ஐடென்டிட்டி எங்க இருக்கு? பாடி அண்ட் மைண்ட்ல இருக்கு. இப்ப இந்த பாடி அண்ட் மைண்ட் லிமிட்டடா இம்பர்மனண்டா அன்லிமிட்டடா பர்மனண்டா?
இதுக்கு நீங்க வேற எங்கேயுமே படிக்க வேண்டாம், குழந்தைய கேட்டா கூட சொல்லு. ஆமா இந்த உடம்பு ஒரு நாள் வரும், ஒரு நாள் நாள் போகும். கரெக்ட். மனசு எவ்ரி செகண்ட் மாறிடும். அப்போ இந்த பாடி மைண்ட் நான் அசியூம் பண்ணிட்டேன்னா எப்படி இருக்கேனா, ஐ எம் த லிமிட்டட் பீயிங். அப்போ நான் ஆனா நான் என்ன சீக் பண்றேன், வாட் ஐ எம் சீக்கிங் ஃபார், எதை தேடிட்டு இருக்கேன், பர்மனன்ட் ஆனந்தம், பர்மனன்ட் நிம்மதி, எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், பந்தம் இல்லாம இருக்கணும், ஃப்ரீயா இருக்கணும். எப்படி முடியும்? இந்த மிஸ்கன்செப்ஷன்ல இருந்து நீ எப்போ ரிலீவ் ஆறியோ அப்பதான் உன்னால பண்ண முடியும். கரெக்ட். அப்போ இந்த ஞானத்துக்காக விசாரம் பண்ணி அதற்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு சாதன சதுஷ்டய சம்பத்திய பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி இது புத்தியில ரிசீவ் பண்ணி புரிஞ்சுட்டு அதை யோசிக்க வேண்டியதுனால சில ஜெனரல் இன்டெலக்சுவல் குவாலிபிகேஷன் நமக்கு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த 18ல இருந்து சாதன சதுஷ்டயம் 4 விதமான குவாலிபிகேஷனை பார்த்துருவோம். விவேக வைராக்கிய நீங்க தான் சொல்லணும், சம சமதமாதி முமுட்சுத்துவம், இந்த 4 விஷயம். விவேக வைராக்கிய சம தம உபரம இதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் முமுட்சுத்துவம், 4 பிரைமரி குவாலிபிகேஷன். அதற்கு 3வதா இருக்கக்கூடிய சப்சிடரி, அதுக்கு இருக்கக்கூடிய 6 டிசிப்ளின் என்னன்னு ஒன்னா பார்த்துருவோம். இதுல விவேகம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எது நித்தியம், இம்பர்மனன்ட் இம்பர்மனன்ட் சொல்றதுலே எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கர்மம் கர்ம பலன் நான் அடைஞ்ச விஷயம்லாம் இம்பர்மனன்ட் சொன்னா எது பர்மனன்ட், இப்போ எது பர்மனன்ட் எது இம்பர்மனன்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு விவேகம். நித்திய அநித்திய வஸ்து விவேகா. எது பர்மனன்ட் அப்படின்னா, எது நித்தியம் அப்படின்னா, பிரம்ம பிரம்ம அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து இன்ஃபைனைட்னு சாதாரணமான அர்த்தம் இருக்கு. அது எது பகவான், எது பரமாத்மா, அது பிரம்ம, அந்த பரமாத்மா நித்தியம். இந்த உலகத்துக்கு எது காரணம், ஜெகத்காரணம், சிருஷ்டிகர்த்தா எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த பரமாத்மா, அந்த பரமாத்ம ஸ்வரூபம் நித்தியம். மிச்சது எல்லாமே எப்படி இருக்கு, ஜெகத் எல்லாம் அனித்தியமாக இருக்கு. ஏன் அனித்தியமா இருக்குன்னா எல்லாமே மித்யா, ஏன்னா எல்லாமே பிரம்மனை சார்ந்திருக்கிறது, அதுக்குன்னு செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, அனித்தியமாக இருக்கு. அப்போ எனக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 7, 7, 14 லோகமும் எப்படி இருக்கு, அனித்தியமா இருக்கு. பகவான் பிரம்மன் தான் பரமாத்மா நித்தியம். அப்படி இந்த அந்தக்கு பேரு நித்யா நித்திய வஸ்து விவேகா. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், வைராக்கியம். தது வைராக்கியம் ஜிஹாசா ச தர்ஷன ஸ்ரவணாதிபி. அப்போ எது மேல வைராக்கியம் இருக்கணும் அப்படின்னா, எது வைராக்கியம், என்ன சொல்லியிருக்கு முன்னாடி, இக முத்திர பல போக விராகா. எது வைராக்கியம், இந்த லோகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய சுக புத்தியும், வேற லோகத்துல சப்போஸ் உனக்கு ஆசை இருந்து அதை அடையணுங்கிற அந்த சுக புத்தியும், அந்த சுக புத்தியை தியாகம் பண்றதுக்கு பேரு வைராக்கியம். அப்போ எதெல்லாம் அனாத்மா விஷயமா இருக்கோ, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துமே இருக்கக்கூடிய, அதை அடைஞ்சா இது நல்லது, அதை அடைஞ்சா அது சந்தோஷம், இது சுகம் கொடுக்கும், அது சுகம் கொடுக்கும் அப்படின்னு அந்த சுக புத்தி வெளி விஷயத்துல இருக்கு இல்லையா, அதை தியாகம் பண்றதுக்கு பேரு வைராக்கியம். அதுதான் ரொம்ப சிம்பிளா என்ன சொன்னோம், ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை நான் யூஸ் பண்ணுவேன். கரெக்ட். அது ஒரு நாள் போயிடுதுன்னா எனக்கு துக்கமோ துயரமோ கிடையாது. அப்போ ப்ரிப்பேர்ட்னஸ் ஆஃப் தி மைண்ட் டு லூஸ் சம்திங், எல்லாமே அனித்தியமா இருக்கு. ஒரு விஷயம் வந்ததுன்னா இன்னைக்கோ இப்பவோ எப்பவோ அதை என்னை விட்டு போயிடும். சப்போஸ் அது என்ன விட்டு போயிடலைன்னா நானே போயிடுவேன் ஒரு நாள். கரெக்ட். அப்போ எல்லாமே அனித்தியம் அப்படி புரிஞ்சுட்டு எதுலையுமே ஹேட்ரட் இல்லாம விரக்தி இல்லாம ஓகே இத நான் என்ஜாய் பண்றேன்னா இருக்கிற மட்டும் ஓகே, இல்லைன்னா துயரம் கிடையாது துக்கம் கிடையாது. என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் நம்ம, யாருக்கா ஞாபகம் இருக்கா, இது மறக்க கூடாது, பலூன், ரொம்ப சிம்பிள் பலூன்,
பலூன் இப்போ உடஞ்சா என்ன விளையாடினா எவ்வளோ விஷயம் பார்த்தோம் பலூன்ல சின்ன வயசுல. இந்த பலூன் வந்துருதுன்னா இத்தனை லட்சம் எனக்கு பலூன் வேணும் எப்படி எழுதிருப்போம் கரெக்ட். அது விளையாடும் போது எவ்வளோ சந்தோஷம், யாருக்கும் கொடுக்க மாட்டோம். அது உடஞ்சிருதுன்னா ஓன் அழுவோம். இப்ப அப்படி பண்றோமா? இப்ப பண்றது இல்ல, அப்ப பண்ணோம். இப்போ எப்படி பண்றோம்? அந்த பலூன்கிற ஆப்ஜெக்ட் போய் வேற ஆப்ஜெக்ட் வந்துரு. இப்ப இருக்கிற மெச்சூரிட்டிக்கு வேற ஒரு விஷயம் இருக்கு நமக்கு. அதே அந்த பேட்டர்ன் சேம், டெண்டன்சி சேம். அப்படி இல்லைன்னா சந்தோஷம். ஆனா அது எல்லா விஷயத்துலயும் அப்படி கிடையாது. சில விஷயத்த ஒன்னும் பிரச்சனை இல்லை, இருந்தா ஓகே இல்லைன்னா ஓகே சொல்லுங்க. சில விஷயம் இருந்தே ஆகணும், சில விஷயம் இருக்கவே கூடாது. புரிஞ்சு இல்லையா? அப்போ ஒரு சின்ன கதை. சிஷ்யன் என்ன பண்ணா, என்ன குருவோட தலைகாணி கடியில அவருக்கு தெரியாம ஒரு நல்ல தங்க காயினை வச்சுட்டான். என்னதான் பண்றார் பார்க்கலாம் அப்படின்னு. டக்குன்னு படுத்துக்கும் போது ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குன்னு அவர் கண்ணில் பட்டுறது. குரு வந்து தவிக்கிறார், என்னடா அதை விட்டுட்டு போயிட்டானே, அவன் தேடுவானே, தொலைஞ்சிருத்துன்னு எவ்வளோ கஷ்டப்படுவான், எவ்வளோ ப்ரெஷியஸ் ஐட்டம் அப்படின்னு அவனுக்கு அவருக்கு வந்து அதை, அதுவும் நம்மக்கிட்ட இது இருந்தால் இது வந்து தங்க விஷயம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு ராத்திரி ஃபுல்லாக அவர் தூங்கவே இல்லையா. அப்புறம் என்ன சொல்கிறா சிஷ்யா அப்படின்னா, அவர் அந்த தங்க விஷயத்து மேலே ஒரு விஷயமும் கிடையாது, அவர் எப்போ திருப்பி கொடுக்கலான்னு தவிச்சார். இது ஒரு இன்டர்பிரிட்டேஷன், இது கரெக்டாக தப்பான்னு பார்க்கலாம். ஒரு விஷயம் என்னிடத்தில் இருக்கு, அதை நான் எப்படியாவது கொடுத்துடணும், அது என்னிடத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற தவிப்பு இருக்குல்ல, அதுவும் தவறு. ஐயோ என்னிடத்தில் இல்லையே இல்லையே, அது வேணுமே வேணுமே அப்படிங்கிற ஆட்டிடியூடும் தப்பு. ரெண்டுமே வைராக்கியம் இல்லைன்னு அர்த்தம். இருந்தாலும் அதை உன்னை தொந்தரவு படுத்தக்கூடாது, இல்லைனாலும் அதை உன்னை தொந்தரவு படுத்தக்கூடாது. புரியுது இல்லையா? அப்போ இதுக்கு பேரு வைராக்கியம். இருக்கும்போது நாட் அ ப்ராப்ளம், இல்லாதும் போது அது பர்டனா இருக்காது. ஸோ அந்த ஒரு ஒரு வர்ச்சுவலா ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்படுறது இல்லை, அது இல்லாம அதுக்கு என்ன யூஸோ அதை மட்டும் யூஸ் பண்ணி இருக்கிறதுக்கு பேரு வைராக்கியம். இங்க என்ன சொல்றோம்னா, விவேகம், எது நித்தியம் எது அநித்தியம், அநித்திய வஸ்து மேல என்னெல்லாம் நம்ம சுக புத்தி வச்சிருக்கோமோ அது எல்லாத்தையும் டிராப் பண்ணிட்டு இதுதான் நித்தியம் அப்படி டிராப் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேரு வைராக்கியம், விவேகஜன்ய வைராக்கியம். அப்ப எப்படி நமக்கு இந்த விவேகம் ஏற்படும் அப்படின்னா, அதுவும் இங்க என்ன சொல்றதுன்னா, தர்சனா ஸ்ரவணாதிபி. நமக்கு இந்த நிறைய அனுபவம் ஏற்படுறது இல்லையா எக்ஸ்பீரியன்ஸ்ல, அது எல்லாமே நமக்கு என்ன கொடுக்கறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வரக்கூடிய லர்னிங்கை வந்து நம்ம அறிவாக கன்வெர்ட் பண்ணணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸை லர்னிங்காக கன்வெர்ட் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் நிறையா இதிகாசம் புராணம் நிறைய படிக்க 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 போயிட்டு என்னாகும், எல்லா இடத்துலையும் அவதாரமே இருந்தால் கூட அந்த பட்டாபிஷேகம் எப்படி இருக்கு, அநித்தியமாக இருக்கு. ஒரு நாள் நைட்டு பட்டாபிஷேகம் சொல்லிட்டு அடுத்த நாள் காட்டுக்கு போ. ஒரு சாதாரண ஒரு ஒரு அந்த கூனி சொல்லுவோம்ல, புனி தானே ராமாயணத்துல, அவ ஒரு வார்த்தை சொன்னதுனால அவதாரமே இருந்தாலும் அபிஷேகம். அப்போ இந்த இந்த அனுபவம்லாம் நமக்கு என்ன புரியும் அப்படின்னா, ஓஹோ ஃபண்டமெண்டலா என்னதான் நம்ம அடைஞ்சாலும் அது அநித்தியமா இருக்கு, அதனால அது மேல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டை நம்ம வித்ட்ரா பண்ணணும். புரியுது இல்லையா? ஓகே, அதுக்கப்புறம் இந்த அநித்தியம் எப்படி புரியும், இம்பர்மனன்ஸ் எப்படி புரியும் அப்படின்னா, எப்படி நமக்கு இண்டிகேட் பண்ணோம்னா, எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு அதில் ஏற்படக்கூடிய சந்தோஷம் வந்து மிக்சடாக இருக்கும். எப்படி? துக்க மிஸ்ருதம், ஏதாவது ஒரு துக்கம் கலந்த சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நாள் சந்தோஷமா இருக்கும்னா எல்லாம் நல்லா இருக்கே இப்படியே இருக்கக்கூடாதா, ஏதாவது ஆயிட போறது, இந்த பயம் வந்திருக்குல்ல இல்லை. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும், அது போச்சுன்னா கேட்கவே வேண்டாம்,
புரியுது இல்லையா? அப்போ எல்லாமே நமக்கு துக்கம் கலந்த சுகமாக இருக்கு, துக்கம் மிஸ்ருதம். அதுக்கப்புறம் என்னதான் நம்ம பண்ணி அடைஞ்சா கூட அது எப்படி இருக்கு? ஏதோ ஒரு அதிருப்தி இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம உதாரணம் பார்த்தோம். ஸோ அதிருப்திகரம். மூணாவது வந்து பந்தகத்துவம். ஒரு விஷயத்த நம்ம அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி 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 அது இல்லாம இருக்க முடியாம இருக்கிறது, கரெக்ட்? அப்படி இது மூணும் ஏதாவது நமக்கு தெரிஞ்சது அப்படி இருந்ததுனாக்க இது எல்லாமே அனித்தியத்துக்கு, இது மூணுத்தினால நமக்கு அனித்தியத்தோட தரிசனம் அல்லது விஷயம் புரிய முடியும். அப்போ நமக்கு ஏற்படுற கஷ்டம் இது மூணுத்துல வருதா இல்லையான்னு நீங்க செக் பண்ணி, ஒண்ணு அதிருப்தியா இருக்கும் இல்ல துக்கம் கலந்த விஷயமா இருக்கும் என்ன இல்ல நல்லா தானே இருந்தது, கொசுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டானே, கரெக்ட்? ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், டோட்டல் சந்தோஷம் எல்லாம் கொலாப்ஸ் ஆகும், கரெக்டா? அதுக்கப்புறம் அது என்ன என்ஸ்லேவ் பண்ண, அது இல்லாம இருக்க முடியாது. டாக்டர் சொல்லிட்டார்ல சுகர் சாப்பிடக்கூடாதுன்னு, ஒரு ஒரு சிட்டிக்கு அதுல சர்க்கரையை போட்டு சாப்பிடணும். அப்ப என்னது, சர்க்கரை இல்லாம உன்னுடைய இந்திரியத்துக்கு நீ ஸ்லேவா இருக்க, பந்தகத்துவம் அந்த டேஸ்டுக்கு நீ ஸ்லேவா இருக்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்க திங்க் பண்ணி பாத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்து நம்ம ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னா அனித்யம்ங்கிற விஷயங்கிற அறிவு நமக்கு ஏற்படும். அதோட சேர்ந்து இந்த கிளாஸ்ல வருதும் பிளஸ் நிறைய புராணங்கள் இத்திஹாசம்லாம் நிறைய படிக்க 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 என்னாகும், எல்லா விஷயமும் அவளுக்கே அப்படி நடந்திருக்கே அப்படின்னு நமக்கு கிராஸ் பண்ண முடியும். அப்போ இந்த விவேக வைராக்கியம், அதுக்கப்புறம் என்ன சொல்ற, தேக தேகாதி பிரம்ம பரியந்தம், எங்க சுக புத்தியா இந்த தேகத்திலேருந்து ஆரம்பிச்சு பிரம்மாஜியோட தேகம் மட்டும், இந்த சரீரம் இருக்குல்ல எனக்கு நல்ல உடம்ப கூட ஒண்ணுமே பிரச்சனை இல்லாம இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோமா, ஆசீர்வாதம் பண்றேன் உனக்கு இனிமே பிரம்மாஜியோட உடம்பு, பிரம்மாஜியோட உடம்பு கொடுத்துட்டா என்ன ஆகும், எந்த டாக்டர்ட்டையும் போக வேண்டாம், தலைவலி இடுப்பு வலி முட்டி வலி எந்த பிரச்சனையும் வராது, நல்ல சுக சரீரமா இருக்கும், எப்படிலாம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ அது மேல கூட அது மட்டும் இருக்கக்கூடிய அந்த சுக புத்தியை நீ தியாகம் பண்றதுக்கு பேரு வைராக்கியம். ஏன் அப்படி சொல்ற, பிரம்மாஜிக்கும் ஆயுஸ் உண்டு, மேக்சிமம் நீ ஏதாவது அடையணும்னா அது பிரம்மாஜியோட சரீரம் பிரம்மாஜியோட சுகம், அதுவும் அநித்தியம் பர்மனன்ட் சுகம். நீ ஆக்சுவலா எதை தேடிட்டு இருக்கையோ அது நித்திய வஸ்து ஞானேன பிராப்தி, பிரம்ம ஜானேன ஆத்ம ஜானேன பிராப்தி. அதனால நீ அந்த நித்திய வஸ்துவை நோக்கி உன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி விவேக வைராக்கியத்தை முடிச்சுட்டு அடுத்தது என்ன சொல்றார், சமாதி சங்க சம்பத்தி ஸ்லோகம் 23. விரஜ்ய விஷயா வ்ராதா தோஷ த்ருஷ்ட்யா முஹுர்முஹுஹ ஸ்வலக்ஷ்யே நியதாவஸ்தா மனஸ க்ஷம உச்யதே. அப்போ அறிவில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த விவேகம், அதுபடி ஃபர்தரா ஏற்படக்கூடிய அறிவு வைராக்கியம், சரியா? இந்த விவேக வைராக்கியம் பிரிடாமினா புத்தியோட ஃபேக்கல்டி, சரியா? அப்புறம் இந்த விஷயத்தை வந்து நம்ம தொடர்ந்து இருக்கிறதுக்கு என்னுடைய மனசும் சப்போர்ட் பண்ணணும். விவேக வைராக்கியம் என்ன, எனக்கு தொடர்ந்து அதுபடியே இருக்கிறதுக்கு எனக்கு மனசுடைய விஷயம் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அலைபாயுதே கண்ணா பார்த்துருக்கேலோ, அந்த பாட்டை எவ்வளோ ரசிச்சுட்டு இருக்கோம், அதுவும் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் தலையாட்டின் ஆஹா ஓஹோன்னு பாட்டுருக்கோம், அதோடைய ஒரு சின்ன அர்த்தம் புரிஞ்சுடுதுன்னா முடியா அப்படின்னு பார்ப்போம். மனசு எப்படி இருக்கு, இதெல்லாம் நம்ம கேட்டால் கூட அது இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கு, கரெக்ட்? அப்போ அந்த மனசை இந்திரியங்களை ஓரளவுக்கு என் வசம் இருக்கணும், கரெக்ட்? அதுக்கப்புறம் இந்த விஷயத்திலேயே என்னுடைய மனசையும் பொருத்துறதுக்கான ஸ்ட்ரென்த் எனக்கு வேணும், மென்டல் டிசிப்ளின்னு பேரும்.
ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஆர் டிசன்மெண்ட் விவேகம், செகண்ட் டிஸ்பேஷன் வைராக்கியம், தேர்டு டிசிப்ளின். இந்த மைண்ட் டிசிப்ளின் இல்லைன்னா மிச்சம் எதுவுமே நம்மளால புரிஞ்சாலும் பண்ண முடியாது. டாக்டர் சொல்வார், ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், நீங்க வந்து ஸ்மோக்கே பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் பேஷண்ட்டுக்கு சொல்லிடுவார். அவரோட டேபிள் என்ன இருக்கும்? ஆஸ்ட்ரே இருக்கும். புரியுது, தெரியுது, ஆனா பண்ண முடியல. இந்த நிறைய கேட்டிருக்கோம்ல, இப்ப என்ன ஆகும்? உனக்கு எல்லாம் கிளியரா நான் அறிவுலாம் இருக்கு, யாராவது போய் கேளுங்களேன், இது உனக்கு நல்லதா கேட்டுடா. ஆமா, இது இது உடம்புக்கு நல்லது இல்லை, இருந்தாலும் நான் பண்றேன் சொல்றேன்ல. அப்ப என்ன அர்த்தம்? புத்திக்கு புரியறது, ஆனா உனக்கு அதை செயல்பாடு கொண்டு வரதுக்கான சக்தி உன்னோட மைண்டுக்கு இல்லை. எது நித்தியம் எது அநித்தியம் புரியறது, என்ன அநித்தியத்துல இருக்கிற சுக புத்தியும் விட முடியறது. பட் இதை தொடர்ந்து ஃபர்தரா என்ன பண்ணணும்? நித்தியத்தை நோக்கி எல்லா விஷயத்தையும் நீ செய்யணும். உன்னுடைய லைஃபே உன்னுடைய கோலுக்காக நீ செயல்படணும். ஒரு ஒரு தாட், ஒரு ஒரு கர்மா எல்லாமே அதுக்காக பண்ண முடியும். அதுக்கு உன்னுடைய மைண்டும் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு பேரு தான் மென்டல் டிசிப்ளின், சம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தோஷ திருஷ்டியா முகுர்முகு. அப்போ விஷய பிராதா விதச்சிய. அப்போ இந்த என்னுடைய இந்திரியங்கள், என்ன இந்திரியம்? ஞானேந்திரியம், கர்மேந்திரியம். எது ஞானேந்திரியம்? யாருக்க தெரியுமா? சில பேர் கேட்டிருப்போம், பார்க்கிற சக்தி, கேட்கிற சக்தி, டேஸ்ட்டு, என்ன சென்ஸ், அப்புறம் என்ன ஸ்மெல், இது எல்லாமே எனக்கு நாலேஜ் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதை தான் ஞானேந்திரியம்னு சொல்லுவோம். அதே மாதிரி கர்மேந்திரியம் அப்படின்னா, எது எனக்கு கர்மத்தை செய்யறதுக்கான எது சக்தியை கொடுக்கறதோ, கை கால் செயல்படுறது, பேசின்னு இருக்கோமே, நாக்கு வாக்கு சக்தி, அப்புறம் நம்மளுடைய எக்ஸ்கிரீஷன், மல ஜலம் கழிக்கிறோம் இல்லையா, அதனுடைய சக்தியும், இதெல்லாம் அஞ்சு கர்மேந்திரியம். அஞ்சு கர்மேந்திரியம், அஞ்சு ஞானேந்திரியம், இதை என்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். எப்படி? இந்த சென்ஸ் ஆர்கன்ஸை என்ன நான் சொல்றபடி அதை கேட்கணும், அதோடைய வசத்துல நான் இருக்கக்கூடியது. அதுல வந்து முக்கியமா விஷய பிராதா, விஷயா அப்படின்னா இந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ சப்தா, காது ஒண்ணு கேட்கறது, அப்ப என்னது காதோடைய விஷயம் அல்லது ஸ்ரோத்ர இந்திரியத்தோட விஷயம்? சப்தமா இருக்கு. அதே மாதிரி ஸ்பரிஷம், ஸ்பரிஷம் எதோட விஷயம்? என்னுடைய சென்ஸ் ஆர்கன், அதாவது இந்த ஸ்பரிஷ இந்திரியத்தோடைய விஷயமா இருக்கு, கரெக்டா? அப்புறம் ரூபம், கண் இந்திரியம், சக்ஷு இந்திரியத்தோடைய விஷயம் ரூபம், சப்த ஸ்பரிஷ ரூப ரச, டேஸ்டோடைய சென்சேஷன் அந்த ரசம், டேஸ்ட் விஷயம், ஏதாவது ஒன்று விஷயம் சாப்பிட்றோம் இல்லையா, சப்த ரூப ஸ்பரிஷ ரச கந்தம். அப்போ என்ன ஆகுறது அப்படின்னா, என்னுடைய மனசு இந்திரியத்தோட ஹெல்ப்னால அங்க போய் மாட்டின்றது. அப்போ என்னுடைய அட்டாச்மெண்ட் எல்லாம் ஒன்று சப்தத்துல இருக்கு, ரூபத்துல இருக்கு, ஸ்பரிஷத்துல இருக்கு, ரசத்துல இருக்கு, இந்திரியத்துல இருக்கு. அப்போ என்னுடைய விஷயத்தினால இதுலேருந்து அடையக்கூடிய எல்லா சந்தோஷமும் எல்லாம் எப்படி இருக்கு? டெம்பரரியா இருக்கு. விஷய பிராதா, விஷய பிராதா அப்படின்னா இந்த சப்த ரூப ஸ்பரிஷ ரச கந்தாதிகள் எப்படி இருக்கு? இது எல்லாம் எனக்கு அட்ராக்ஷனுடைய காசா இருக்கு, இது எல்லாமே டெம்பரரி, சரியா? ஆனா தோஷ திருஷ்டியா, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய சந்தோஷம் ஹாப்பினஸ் எல்லாமே இம்பர்மனன்ட், அதுதான் தோஷ திருஷ்டியா. தோஷ திருஷ்டியா அப்படின்னா என்ன மாதிரி தோஷம் இருக்கு? துக்கமிஸ்ருதம், அதிருப்திகரம், பந்தகத்துவம். புரியுதா? இப்போ இந்த நேரம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணது இந்த டேர்முக்கு வரதுக்கு தான். அப்போ இதுல இருக்கக்கூடிய இம்பர்மனன்ட் நீ புரிஞ்சுட்டு, புரியுறது மட்டும் இல்ல, முகுர் முகு, திருப்பி திருப்பி நமக்கு ஒரு விஷயம் சொன்னா, அதான் நீங்க போன வாரமே சொன்னேன், அந்த பலூன் எனக்கு நீங்க சொன்னது ஞாபகம் இருக்கு, நீங்க கேட்ட உடனே எனக்கு ஞாபகம் வரலையே, இப்படி சொல்றோம்ல, டக்குன்னு மறந்து போயிடும் சப்ஜெக்ட். அந்த மாதிரி இருக்கு. சப்போஸ் நீங்க மறந்து, சுவாமிஜி அடி அழகா சொல்லுவார், சப்போஸ் நீங்க மறந்தேன்னா நார்மல், நீங்க மறக்காம ஞாபகம் வச்சிருந்தேன்னா எக்ஸலண்ட் அப்படிப்பாரு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குதான் இங்கேயே சொல்றது முகுர் முகு. ஒரு ஒரு இன்சிடென்ட்லயும், ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லயும் நீ துக்க மிஸ்ரத்தை அப்சர்வ் பண்ணிப்பாரு, அதிருப்தி இருக்கான்னு அப்சர்வ் பண்ணிப்பாரு, என்ன
பந்தப்படுத்துறதுதான் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்தனா ஓ எதுவும் அனித்தியம் போல இருக்கு, ஒன்னு சொன்னது அப்படியே புரிஞ்சுட்டு கிளியரா ஓகே சூப்பர். அப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி எப்படி ஆகும் எப்படி ஆகும்னு யோசிச்சேன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லயே கொடுக்கறதுக்கு இந்த மூணு விஷயம் நீங்க செக் பண்ணலாம். முகுர் முகோ திருப்பி திருப்பி ரிப்பீட்டட்லி ஸ்வலக்ஷிய நியத அவஸ்தா. அப்படி அனித்தியத்தை புரிஞ்சுட்டு என்ன என்னுடைய லட்சியம் எது, எது நித்தியமோ அது என்னுடைய லட்சியம். இந்த லட்சியத்தை நான் கேட்கிறேன் இப்போ கிளாஸ்னால, ஆனா இத்தனை நாள் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த விஷயத்தை தான் நான் தேடிட்டு இருக்கேன். இன்ட்ரடக்ஷன் இப்போ கிளாஸ் ஆரம்பிக்கும் போது அதைதான் நம்ம பார்த்தோம். அப்போ அதை புரிஞ்சுட்டு மனசை அந்த லட்சியத்துல கண்டினியூஸா பொறுத்துறதுக்கு சக சம உச்சதே. எந்த லட்சியத்தை நான் எடுத்துட்டு இருக்கேனோ அந்த லட்சியத்தை நோக்கி மனசை முழுமையா பயன்படுத்தி அதுலேயே மனசை பொறுத்துறதுக்கு பேரு சமா. லட்சிய நியதாவஸ்தா, இதுக்கு பேரு மன கட்டுப்பாடு, மனோ நிகிரகா. உங்களுடைய மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், மனசை ட்ரை பண்ணா கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால அங்க ஃபைட் பண்ண வேண்டாம். ஆனா மனசு எப்படிப்பட்டது, வெறும் கரணம், இன்ஸ்ட்ருமெண்ட். அதை ஸ்லோவா டேம் பண்ணி டேம் பண்ணி விவேக வைராக்கியத்தினால உங்களுடைய லட்சியத்துல அந்த மனசை மேக்சிமம் பயன்படுத்தி அதுல பொருத்தி எப்பெல்லாம் அதை டிவேட் ஆகுதோ திருப்பி திருப்பி அதை கொண்டு வந்து அதே விஷயத்துல இருக்கிறதுக்கு பேரு மன கண்ட்ரோல், மைண்ட் கண்ட்ரோல், அதுக்கு பேரு சமா. அடுத்தது என்னது சொல்றார், விஷயேப்ய பராவர்த்திய ஸ்தாபனம் ஸ்வஸ்வகோலகே உபயேஷாமிந்திரியாணாம் பரிகீர்த்ததஹ. இந்திரியாணாம் பராவர்த்தியஹ, எல்லா விதமான இந்திரியங்கள், சரியா, என்னெல்லாம் இந்திரியம், ஞானேந்திரியம் கர்மேந்திரியம், அது எல்லாம் எப்படி இருக்கு, இந்திரியத்துடைய நேச்சர் எப்படி, பராஞ்சிகானி விதர்ன ஸ்வயம்பூவோ அப்படின்னு கட்டோபநிஷத்துடைய மந்திரம். பை நேச்சர் என்னுடைய மனசு இந்திரியம்லாம் எப்படி இருக்கு, அவுட்வர்டா இருக்கு. இப்ப அங்க யாராவது போற அப்படின்னா யாருன்னே தெரியாது, யாராவது தெரிஞ்சவா வந்திருக்காளான்னு திரும்பி திரும்பி நேச்சுரலா புரியுது இல்லையா. அப்ப இந்திரியம்லாம் எப்படி இருக்கு, எல்லாமே இந்திரிய விஷயத்துல மேல ஓரியன்டேஷன் அப்படி இருக்கு, அவுட்வர்டா இருக்கு. அப்போ அப்படி அவுட்வர்டு விஷயத்துல உங்களுடைய ஓரியன்டேஷன் இருந்ததுன்னா உங்களுடைய எண்ணங்கள்லாம் வெளி விஷயத்துல, உலகத்துல இருக்கக்கூடிய விஷயம், ரிலேஷன்ஸ், உங்களுடைய காம குரோத லோப இதெல்லாம் சொல்றோம்ல, இது எல்லாத்துலயும் மேலே இருந்ததுன்னா இந்த விஷயம் படிக்கும் போது பாதி கேட்கும் பாதி கேட்காது, கேட்ட விஷயம் பாதி நிற்கும் பாதி நிற்காது, டைம் போக போக முழுசா ஏதோ கொஞ்சம் நிற்கும். அப்படி இருந்ததுன்னா ஞான விசாரம் பண்ண முடியுமா? இப்ப ஒன் ஹவர் கேட்டிருக்கேன், வீட்டுக்கு போய் 15 மினிட்ஸ் தனியா உட்காந்து கண்ண முடியும் என்ன சொல்லியிருக்கார், எனக்கு என்ன புரிஞ்சதுன்னு உங்களால அசிமுலேட் பண்ண முடியறதா? அல்லது இங்க கிளாஸ்லயே ஒன் ஹவர் வேர்ட்ஸ் மட்டும் கேட்டு இதுலயே பர்மனண்டா ஒரு ஃபுல்லா கவனிக்க முடியறதா? இது எல்லாமே இருந்தாதான் விஷயத்த புரிஞ்சிக்க முடியும், அந்த விஷயத்த ரீடைன் பண்ண முடியும், திரும்பி ரீகலெக்ட் பண்ண முடியும். ரீகலெக்ட் பண்ண முடிஞ்சாதான் விசாரமானது பண்ண முடியும். ஏன்னா உங்களுடைய ஹோம்ஒர்க் நீங்க பண்ணியானோ, இங்க எவ்வளவுதான் கிளாஸ்க்கு வந்தாலும் பர்சனலா யோசிக்கணும், அப்பதான் சந்தேகம் வரும், அப்பதான் கேள்வி கேட்க முடியும், அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும், கரெக்டா? அப்போ இந்த இந்திரியத்தோடைய கட்டுப்பாடு அல்லது இந்த இந்திரியம் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒரு பானையில அஞ்சு ஓட்டை போட்டுட்டு தண்ணி விட்டா என்னாகும், என்னாகும், வெளியில வந்துடும். எவ்வளவுதான் நீங்க மனச லட்சியத்துக்காக நீங்க பயன்படுத்துறதுக்கான முயற்சி இருந்தாலும் இந்த அஞ்சு இந்திரியம் முக்கியமா, என்ன இந்த ஞானேந்திரியம் முக்கியமா, இது எல்லாம் வெளிமுகமா இருந்ததுன்னா அந்த மனசோட மொத்த எனர்ஜி என்ன ஆகுறது, ஃபுல்லா இழுத்துட்டு போயிடும். இந்திரியானி பரிபந்தகா அப்படிங்கிற பகவத்கீதையில் ஹரந்திகி மனசஹா அப்படிங்கிற, உன்னுடைய இந்திரியத்தை நீ கட்டுப்படுத்தலை அப்படின்னா
மனசை கிட்னாப் பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு பகவத்கீதை கிருஷ்ணர். அப்போ இந்த இந்திரியத்தையும் எந்த லட்சியத்துக்காக நான் மனசை வந்து டேம் பண்ணிட்டு இருக்கேனோ, டியூன் பண்ணிட்டு இருக்கேனோ, வித் த ஹெல்ப் ஆஃப் விவேகா அண்ட் வைராகியா, இந்த இந்திரியத்தையும் அந்த விஷயத்துக்காகவே ஒழுங்கா பயன்படுத்தணும். சரியா? விஷயேபியா பரார்த்தியா. அப்போ என்னுடைய என்னெல்லாம் நெசசரி டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கோ, இந்திரியத்தை எதுக்கெல்லாம் யூஸ் பண்றேனோ அதுக்கு யூஸ் பண்ணிட்டு ஸ்வஸ்வ கோலகே ஸ்தாபனம். அப்போ கண்ணு அப்படின்னு சொல்றது வந்து சக்ஷு இந்திரியம் கிடையாது, கண்ணு வந்து பிசிக்கல் பார்ட், கரெக்டா? அப்ப சக்ஷு இந்திரியத்துக்கு எது கோலகம்னா கண்ணு, சோத்திர இந்திரியத்துக்கு எது கோலகம்னா காது, ஸ்பரிஷ இந்திரியத்துக்கு எது கோலகம்னா மொத்த தோல் தொக்கு. சரியா? அதுக்கப்புறம் ரச்சத்துக்கு நாக்கு, ரச்சத்துக்கு நாக்கு, கந்தத்துக்கு மூக்கு, இதெல்லாம் கோலகம். அப்போ என்ன சொல்றதுன்னா, ஒரு விஷயத்த நீங்க அங்க பேசுறத உங்களுக்கு கேட்கறது அப்படின்னா என்ன ஆகிறது, உங்களுடைய காது அங்க போகல, காது இங்குதான் இருக்கு, ஆனா உங்களுடைய இந்திரிய சக்தி, கேட்கும் சக்தி என்ன ஆகுது, அவ்வளோ தூரத்துல போய் அந்த விஷயத்த ரிசீவ் பண்ணிட்டு வருது, கரெக்ட்? இன்னும் கொஞ்சம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து நாக்கு எடுத்துப்போம். ஐஸ்கிரீம் அப்படின்னு சொன்னேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டேஸ்ட் நாக்குல எச்சல் ஊறும், கரெக்ட்? உண்மை ஊறதா? பட்டர் ஸ்காட்ச் அப்படின்னு சொன்னா ஓகே, ஐஸ்கிரீம் பக்கத்துல இல்ல, கரெக்ட்? ஐஸ்கிரீம் இருக்கா முன்னாடி? இல்ல. ஆனா நீங்க ஆல்ரெடி சாப்பிட்டிருக்கே, டேஸ்ட் ஞாபகம் இருக்கு, அப்படியே டேஸ்ட் வரும் பார்க்கலாமே, ட்ரை பண்ணி பாருங்க, கரெக்ட்? அப்ப என்ன ஆகுறது, உங்களுடைய இந்திரியம் ஐஸ்கிரீம் டேஸ்டுக்கு போயிடுது, வர்ச்சுவலா போயிடுது. என்ன ஆகும், ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் இல்லையா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்த ஐஸ்கிரீம்ஸ், அதில் இந்த மாதிரி இந்த இந்த சின்ன ஃப்ளேக்ஸ் வேற போட்டிருந்தா நல்லா இருந்தது, ஹனி விட்டுருந்தா அதுவும் எக்ஸலண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது யாரெல்லாம் வந்திருந்தா, ஆ என்னோட அந்த ஃப்ரெண்டு வந்திருந்தா, அவ வேற வந்திருந்தா, அவன் ஏன் வந்தான்னு தெரியல, இப்படி போயிடும். உங்களுடைய மனச எண்ணங்களை அந்த விஷயமா எடுத்துட்டு போயிடும். அப்ப என்ன ஆகுறது, மனசோட சேர்ந்து உங்களுடைய சென்ஸ் ஆர்கன்ஸையும் அந்தந்த விஷயத்துல இருந்து கட்டுப்படுத்தி அங்கங்க வைக்கணும், சென்ஸ் கண்ட்ரோல்னு பேர். இப்போ மனசு எந்த விஷயத்துக்காக நீங்க லட்சியத்துக்காக பயன்படுத்தலோ, உங்க இந்திரியங்களையும் அதற்கு சப்போர்ட்டிவா வச்சுக்கிறதுக்கு பேரு தமா. அப்போ ஸ்வஸ்வ கோலகே அப்படின்னா இங்க என்ன சிம்பாலிக்கா என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்தந்த கோலகத்துல பொறுத்து எப்ப வேணுமோ அதை யூஸ் பண்ணு, ஜுடிஷியரி யூசேஜ் ஆஃப் யுவர் சென்ஸ் ஆர்கன்ஸ். இப்ப நீங்க சாப்பிடணும், இல்ல இல்ல நான் லட்சியத்துக்காக இருக்கேன், சாப்பிடலாம் மாட்டேன், ஏன்னா சாப்பிட்டா அந்த டேஸ்ட், அப்படியும் இல்லாம அந்த எக்ஸ்ட்ரீமும் இல்லாம இந்த எக்ஸ்ட்ரீமும் இல்லாம இப்போ சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் இந்திரியம் வேணுமோ அதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோடைய வேலை முடிஞ்சது அப்படின்னு எந்த விஷயத்துக்காக நம்ம வந்திருக்கோமோ அந்த விஷயத்து மேல ஃபோக்கஸ் பண்றது, அதுக்கு பேரு ஸ்வஸ்வ கோலகே. ஒழுங்கா அந்தந்த சிம்பாலிக்கா சொல்ற அந்தந்த இந்திரியத்தை இங்கே அந்தந்த பாட்டிலே இருக்கட்டும், வெளியில போய் வெளியே அலைய விடாத அப்படிங்கிற. ஏன்னா இந்திரியத்தை வெளியில விட்டோம்னா மனசும் நேச்சுரலா கூட போயிடும், அலை பாயுதே அப்படின்னு சொல்றோம்ல, அதுல போயிடும். ஞான விசாரத்துக்கும் ஞானத்துக்கும் டைம் கிடையாது, புரியுறது இல்லையா? அதனால உபயேஷா இந்திரியானாம், கர்மேந்திரியம் சரி ஞானேந்திரியமும் சரி, பத்து இந்திரியத்தையும் அந்தந்த அதோடைய கண்ட்ரோல்ல வை, எப்போ தேவையோ அப்ப மட்டும் யூஸ் பண்ணு, ஒழுங்கான விஷயத்துக்கு யூஸ் பண்ணு. என்ன அட்ராக்ட் பண்ற விஷயத்திலயோ, உன்னை பந்தப்படுத்துற விஷயத்திலயோ அதுக்கு யூஸ் பண்ணாத. இந்த ஞான விஷயத்துக்கு, இந்த லட்சியத்துக்கு நீ என்னெல்லாம் சாதனை எடுத்துட்டு இருக்கியோ அதுக்கு முழுமையா யூஸ் பண்ணு, கரெக்டா? அப்போ அதனால அது தமஹா இது உச்சதே. அடுத்தது என்னது சொல்றாரு, ஸ்லோகம் 24. பாஹ்யானாலம்பனம் விருத்தே ஏஷோ ஏஷோ பரதிருத்தமா, பாஹ்யானாலம்பனம் விருத்தே ஏஷ
ஏஷோ பரதிருத்தமாம் ஏஷா உபரதி உத்தமாம். இது வந்து பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டா பிரிச்சிருக்கோம் அந்த ஸ்லோகத்தை, சரியா? இப்போ நாலாவது என்னது? சமதம. என்ன சொன்ன மூணாவது? உபரம. அப்போ சமஹா அப்படிங்கறது வந்து என்னுடைய லட்சியத்துல மனச ஒழுங்கா பொறுத்துறது, அதற்கு சப்போர்ட்டிவா என்னுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் ஞானேந்திரியத்தையும் கர்மேந்திரியத்தையும் அதுக்கு சப்போர்ட்டா அமைச்சுக்கிறது, இதுக்கு பேரு சமதம. இது எப்படி பண்றது அப்படின்னு யோசிச்சேன் அப்படின்னா, என்ன அப்கோர்ஸ் இந்த மாதிரி கிளாஸ் கேட்டு இதுதான் லட்சியம்னு புரிஞ்சானோ ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் எவ்வளோக்கு எவ்வளோ மேக்சிமம் நீங்க வேல்யூஸ் வர்ச்சூஸ்லையும் தர்மத்திலையும் என்ன யமா நியமா ஆசனா பிராணாயாமா பிரத்யாகாரா தியானா தியானா தாரணா தியானா சமாதி இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கு. யமா நியமா அஹிம்சா அஸ்தேய அபரிக்கிரக சத்திய பிரம்மச்சரியம் இந்த மாதிரி ஏகப்பட்ட வேல்யூஸ் கொடுக்கப்பட்டிருக்கு பகவத்கீதையில, எல்லா இதிகாசத்துல புராணத்துல சத்தியமே பேசுறது, எவ்வளவோ வர்ச்சுவஸ் வேல்யூஸ் இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ அதை சார்ந்து அது ப்ரிடாமினா நம்ம மனசு இந்திரியம் இருக்கோ நேச்சுரலா இந்த சமதம் டெவலப் ஆகும். இட் வில் ஹெல்ப் யூ ஃபார் திஸ் கோல், சரியா? அப்போ எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னா, உபரம அப்படிங்கிறது வந்து தத்துவபோதத்துல என்ன சொல்லியிருக்கேன்னா, உபரதி உபரம ரெண்டும் ஒண்ணுதான். ஸ்வதர்ம அனுஷ்டானம் அல்லது எதெல்லாம் அதர்மமோ நிஷித்த கர்மா, நிஷித்த கர்மானா இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு எது வேதத்துல சொல்றதோ அது பண்ணாமல் இருக்கிறதும், அது மட்டும் இல்ல காமிய கர்மம், காமிய கர்மத்துல இருந்து விட்ரா பண்றது. காமிய கர்மனா என்ன? உன்னுடைய ஒரு சென்ஸ் பிரஷருக்காக ஒரு கர்மத்தை பண்ணி அதுல இருந்து அடையறது. தர்மம்னு சொல்லிட்டாலே உன்னுடைய பர்சனல் ப்ரெஷர் அங்க கிடையாது. பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கணும், எழுந்துட்டு சந்தியாவந்தனாதி ஜபங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒருத்தனுடைய தர்மம் அப்படின்னு டியூட்டின்னு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, 4:30 மணிக்கு எழுந்துக்கிறது கஷ்டமா ஈஸியா? அப்பதான் ஏசி ஃபுல்லா ஜில்லுன்னு ரொம்ப சுகமா இருக்கும், கரெக்ட்? எப்படி எழுந்துக்கிறது? எழுந்துட்டு திரும்பி படுத்துக்கு தான் தோணும் திரும்பி, கரெக்ட்? அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து விட்ரா பண்ணி எப்படி இருக்கு அந்த தூக்கம் எப்படி இருக்கு? சுகத்தை கொடுக்கறது, உன்னுடைய உடம்பு சுகம் இந்திரிய சுகம் மனசு சுகம் கொடுக்கறது. இந்த மாதிரி சுகங்களுக்காக நீ எல்லா கர்மத்தையும் செய்வதால் இருந்தால் இந்த ஸ்பிரிச்சுவல் விஷயத்துக்கு அது ஹெல்ப் பண்ணாது. சாதாரணம் தான் ஓகே, நீ என்ன வேணா என்ஜாய் பண்ணிக்க, கரெக்ட்? அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் விஷயத்துக்கு அந்த மாதிரி காமியம் இந்த ஆட்டிடியூட் ஆஃப் பிளஷர் பிரஷர் அனுபவிக்கணும் ஆட்டிடியூடுங்கிறது வந்து பிரிடாமினா இல்லாமல் இருக்கிறது, விட்ராயல் ஃப்ரம் சென்ஸ் பிளஷர் அப்படி இருக்கிறதுக்கு பேரு காமிய கர்மா. அதுக்கு இல்லாமல் பரோபகாரமா பண்றது நிஷ்காம கர்மா, செல்ஃப்லெஸ் செல்ஃப்லெஸ்ஸா என்னெல்லாம் நீங்க பண்றீங்களோ என்ன, அதுக்கப்புறம் இந்த லட்சியத்துக்காக நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ எல்லாமே நிஷ்காம கர்மத்துல வந்து, கரெக்டா? அப்படி பண்றதுக்கு பேரு உபரமா அல்லது சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகா. அது வந்து சங்கரருடைய இன்னொரு கிரந்தம் வேக சூடாம, அதுல என்ன சொல்றார்? சந்நியாசஹா, இந்த ஞான விஷயத்துக்காக ஞான யோகத்துக்காக எல்லா விதமான கர்மத்திலேருந்து உலகத்திலேருந்து விட்ரா பண்ணி முழுமையா அந்த விஷயத்தை கொடுக்கறதுக்கு பேரு உபரதி அல்லது சந்நியாசஹா. இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, பாக்யானாலம்பனம் ரித்தேயே. அப்போ எந்த மனச இந்திரியத்தையும் உனக்கு வேணுங்கிற மாதிரி நீ பயன்படுத்துறியோ, உனக்கு வேணுங்கிற மாதிரினா இங்க யாரு, யாரு சாதகனோ யாரு லட்சியம் மோட்சம்னு முடிவு பண்ணவனோ அந்த லட்சியத்துக்காக நான் முடிவு பண்ணி அதற்காக இந்த மனசையும் இந்திரியத்தையும் நான் முழுமையா பயன்படுத்துறேனே, அப்படிப்பட்ட விஷயத்துல தொடர்ந்து அதை கண்டினியூ பண்ணணும். இன்னைக்கு பண்ணிட்டேன் ஒரு வாரம் பிரேக், பா ரொம்ப ஃபுல் டே இது பண்ணியாச்சு, 1 வீக் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், திரும்பி அடுத்த வாரம் எப்பாவது பௌர்ணமி நான் பண்றேன், அப்படி இல்லாம தொடர்ந்து இதை கண்டினியூஸா அந்த விஷயத்த பண்றது. அப்போ எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ் மேல இருக்கக்கூடிய அந்த பிளஷர், அங்க இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் என்ன, அதுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு சுக புத்தி, இது எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லது கிளாஸ் இன்ட்ரடக்ஷன்ல பார்த்த மாதிரி
வெளியில போய் பாக்யானாலம்பனம், வெளியில போய் சந்தோஷம் சுகம்லாம் நீ எதிர்பார்த்துட்டு இருக்கியே, அதுல இருந்து வித்ரா பண்ணி இந்த சம தம விஷயத்த தொடர்ந்து கண்டினியூஸா ரீடெயின் பண்றது. இப்போ சமா அப்படின்னா சாந்தின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. எவ்வளோக்கோளோ நீ வெளி விஷயத்துலேருந்து நீ டிட்டாச்சா இருக்கியோ, எவ்வளோக்கோளோ அது உனக்கு கோல் கிடையாதோ. இப்போ நாத்தனார் மாமியார் சொன்னா என்ன உனக்கு சொல்லிட்டு போ, அவ கூட சொல்லி உன்னை ப்ரூவ் பண்றதா லட்சியம் கிடையாது. யுவர் கோல் இஸ் டிஃப்ரெண்ட், அதுக்கு தான் நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்க. யாரு வேணா ஆஃபீஸ்ல என்ன வேணா சொல்லிட்டு போட்டோமே, ஓகே சாரி பண்ணிட்டு போறேன், இல்லை ஓகே எனக்கு வேற மாதிரி தோன்றதுப்பா, எங்கேயுமே கன்ஃபர்ம் பண்ண மாட்டோம். ஏன்னா உங்களுடைய டைம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அதுல வேஸ்ட் பண்ணி அவகிட்ட பத்து நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணி இன்னொரு பத்து நாள் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். அப்ப எங்க இருக்கு உங்களுடைய மனசு இந்திரியம்லாம்? அந்த விஷயத்து மேல இருக்கு, அது மேல டெலிபரேட் பண்றது, அதையே யோசிக்கிறது. ஆனா இங்க என்ன சொல்றோம், இந்த விஷயத்தையே படி, மோட்சத்தையே யோசி, கிளாஸ் சொல்றதை யோசி, இதையே திங்க் பண்ணி பாரு, இதுக்காகவே எல்லா கர்மத்தையும் செய். டைம் நல்லா ஆப்போசிட்டா இருக்கு. சமதம வந்து ரீடெயின் பண்ணி என்ன கண்டினியூஸா வெளியிலேருந்து இருக்கக்கூடிய விஷயத்த மனசை எப்படி பிடிச்சி நீ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கியோ இந்திரிய மனசையும், அதை தொடர்ந்து பண்ணி மனசை காமா வச்சுக்கிறதுக்கு பேரு சமதம உபரதம். அதே தீட்டை ரீடைன் பண்றது, சமதமவை ரீடைன் பண்றதுக்கு பேரு உபரதி. சரியா, அதுக்கு பேரு உபரதி. அடுத்தது என்னது, அதே ஸ்லோகத்துல ரெண்டாவது, சகனம் சர்வதுக்கானாம் பொறுமை. பொறுமை நமக்கு ஜென்ரலா நிறைய உண்டு. நிறைய பேர் கொஞ்சம் பொறுமையா இருக்கும், சில பேருக்கு நிறைய பேருக்கு பொறுமையே இருக்காது. ஆனா நம்ம எப்படி பொறுமையா இருப்போம், ஜென்ரலா எப்படி பொறுமையா இருப்போம் சொல்லிட்டாலே, எதுவும் இப்ப பேசல நம்ம பேசாம போயிட்டு இருக்கோம், பேசாம இருக்கோம், பொறுமையா இருக்கும், பொறுமையா இருக்கும். சொன்னது எனக்கு பாதிச்சிருது, ரியாக்ட் பண்ணணும்னு தோன்றது, ஆனா ரியாக்ஷன் கொடுக்க முடியல, தொல்லை குடிச்சு ஃபுல்லாக அப்படியே சப்ரஸ் பண்ணி அப்படியே வச்சுக்கோ. என்ன சொல்றாருன்னா, அப்ரதீகார பூர்வகம் சிந்தா விலாபரகிதம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. நிஜமாவே உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்ததுன்னா என்ன அதை பத்தி புலம்பாமையும், அதை பல்ல கடிச்சுட்டு சப்ரஸ் பண்ணாம இருக்காமையும், இப்படிதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு அதை சாதாரணமா அப்படியே எடுத்துன்னு போயிட்டு அதை புரிஞ்சுட்டு ஒரு நாள் இப்படி கத்துவா, அடுத்த நாள் சந்தோஷமா பேசுவா. இந்த உதாரணத்தை வச்சு சொல்றேன், இப்படிதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுண்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு பொறுமையா. இங்க வந்து திதிக்ஷா அப்படின்னா நடந்த விஷயத்த உங்களால எதுவும் மாத்த முடியாது. கரெக்ட், உடம்புக்கு ஏதாவது வந்துருக்குன்னா மேக்சிமம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்க்கலாம். பர்மனண்டா நிவர்த்தி பண்ணி ஆகணும்னு நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா எவ்ரி டே துக்கம், எவ்ரி டே கஷ்டம், ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கும். அந்த ஹெல்ப்லெஸ்ல என்ன ஆகும், எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், கோவம் வரும், ஃபைனலா டிப்ரெஷன் போயிடும். இது எல்லாம் தாங்குன்னு அப்படியே பேசாம இருக்கிறது அந்த பொறுமையை இங்க சொல்லல. இங்க எப்படி இருக்கு இந்த எண்டியூரன்ஸ், இந்த பேஷன்ஸ் சொல்றது எது அப்படின்னா, சம்திங் கேனாட் பி கியூர்ட் ஷுட் பி எண்டியூர்ன்னு சொல்றோம்ல, அதோடைய ஃபர்தர் ஸ்டெப்பா இது இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. துக்க மிஸ்ரிதம் பந்தகத்துவம் அதிருப்திகரம், இப்படிதான் இருக்கும் உலகத்துல இருக்கிற விஷயம், உலகம் இப்படிதான் இருக்கும்னு அறிவுல புரிஞ்சுட்டு அதை எதுவும் சப்ரஸ் பண்ணாம அதே நேரத்துல பொறுமையா இருக்க, யாரையும் ஹர்ட் பண்ணாம, அதுக்கு பேரு திதிக்ஷா. அப்ரதீகார பூர்வகம், எங்கேயுமே ஹேட்ரடோ அன்ஹெல்தி விஷயமோ பேசாம அப்படிதான் இருப்போம். எங்காத்துல ஒண்ணு இருக்கு, அவர் அப்படிதான்,
ஏ அவர் எதுவும் சொல்லாதப்பா, ஏன் அவர்கிட்ட போய் நீ பேசுற, அவர் தான் அப்படிதான் தெரியுமே சொல்றோம்ல, அங்க நாலேஜ் இருக்கு. நீங்க அவளை கன்ஃபர்ம் பண்ண மாட்டேன் ஒரு ஸ்டேஜுக்கு மேல, முன்னாடி பயங்கரமா பண்ணுவோம், முஸ்ஸா கல்யாணம் ஆச்சு வச்சுக்கோங்களேன், நீ இப்படிதான் இருக்கணும்னு நான் சொல்ல, நான் இப்படிதான் இருக்கணும் நீ சொல்ல, இவர் இப்படிதான் இவ இப்படிதான் அப்படின்னு அதுக்கேத்த மாதிரி நேச்சுரலா என்ன மாதிரி இன்சிடென்ட் நடந்தாலும். அப்புறம் அவர் அப்படி சொல்றது வந்து ஆமா அவர் அப்படித்தான் சொல்லுவாரு, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றோம்ல, ஆனா இன்னொருத்தருக்கு அது அஃபெக்ட் ஆகும். அப்ப என்ன ஆகுறது, இவர் இப்படிதாங்கிற நாலேஜ்ல நீ எதுவும் பாதிக்காம அதே நேரத்துல எதுவும் ரியாக்ட் பண்ணாம பொறுமையா இருக்க, கரெக்ட். அப்படி அப்ரதீகார பூர்வகம், எந்த விதமான ஹேட்ரட் டெவலப் ஆகாம, எப்படி பண்ணிட்டா போடுற அப்படின்னு பயங்கர கோவத்தோட நம்ம மனசுக்குள்ள ரியாக்ட் பண்ணுவோம், தனியா போய் பேசுவோம், கரெக்டா, அதெல்லாம் இல்லாம ஓஹோ இப்படிதான் இருப்பா போல இருக்கு, அடுத்த நாள் அவள் எப்படி பேசுவா, ஆஹா ஓஹோ ஆஹா ஓஹோ. அப்போ மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீத உஷ்ண சுக துக்கதாக அகமா பாயினா தாம் திதிஷஸ்வ பாரத. முதல் பகவத்கீதால இரண்டாவது அத்தியாயத்துல 14வது ஸ்லோகம், சுகம் துக்கம் ரெண்டும் கலந்துதான் இருக்கும், சீதம் உஷ்ணம். இப்ப மழை கொட்டுறது, ஏசி எங்காத்துல வந்து என்னது 21 degrees 27 degrees மாறிடுது, கொஞ்ச நாள் ஆஃப் பண்ணிடும், கொஞ்ச நாள் ஃபேன் ஆஃப் பண்ணிடும், எந்த ஃபேன் எனக்கு வந்து சீதலத்தை கொடுத்ததோ, எந்த ஃபேன் வந்து உஷ்ணத்தினால எனக்கு ஹெல்ப் பண்ணித்தோ, இப்ப என்ன ஆகுறது, குளிர கொடுக்கறது, ஆஃப் பண்ணிடும் ஃபேன். அப்போ சம்மர் முடிஞ்சு விண்டர் வரும், விண்டர் முடிஞ்சு சம்மர் வரும், ரெண்டுமே இப்படி காம்ப்ளிமெண்ட், அதாவது ரெண்டுமே இப்படி ரெண்டுமே வந்துட்டு இருக்கும்னு புரிஞ்சுட்டு வந்து போகக்கூடிய விஷயம் அப்படின்னு அந்த நாலேஜோட இருக்கிறதுக்கு பேரு, அது இருந்து நீ அந்த பொறுமையா இருக்கிறதுக்கு பேரு திதிக்ஷா. இன்னும் கொஞ்சம் இந்த விஷயத்துக்காக சொல்லணும் அப்படின்னா, இந்த சம தம உபரம பண்றோம் இல்லையா, நிறைய நமக்கு ஃபெயில் ஆகும், ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே, வேற எங்கேயும் போயிட்டேனே, அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்துல போய் அட்ராக்ட் ஆயிட்டேனே, அதுலயே போயிட்டேனே, இனி கிளாஸ் வர முடியல அப்படிலாம் நடக்கும். அப்ப என்ன ஆகும், ஹெல்ப்லெஸ், திரும்பி ட்ரை பண்ண, திரும்பி ட்ரை பண்ண. அப்போ அங்க திதிக்ஷா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொன்னது எனக்கு இப்பெல்லாம் இவ்வளோ வேல்யூ சொல்றோம், இவ்வளோ குவாலிஃபிகேஷன்றோம், எனக்கெல்லாம் இல்லவே இல்லையே, எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வரவே இல்லையே, சே அப்படின்னு டிஜெக்ட் ஆயிடும். அப்படிலாம் இல்லாம பண்ண பண்ண வரும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லையும் திதிக்ஷா வேணும், அங்கேயும் பொறுமை வேணும், என்னிடத்திலும் பொறுமை வேணும், என்னுடைய சாதனையிலையும் எனக்கு பொறுமை வேணும், என்னுடைய பிஹேவியர் வெளியில இருக்கிறது நான் எப்படி என்ன பொசிஷன் பண்ணிக்கிறேனோ அங்கேயும் திதிக்ஷாவோட இருந்ததுன்னா என்ன ஆகிறது, ஃபார் எக்ஸாம்பிள் மகாபாரதத்துல பயங்கர ரிவெஞ்ச் ஆட்டிடியூட், ஃபுல்லா ரிவெஞ்ச், யாராவது ஏதாவது சொல்லிட்டா அப்படின்னா உடனே போய் ரிவெஞ்ச் எடுக்கணும், புரியுது இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அப்ரதிகார பூர்வகம் சிந்தா விலாபரகிதம், ஐயோ இப்படி நடந்துருது, ஐயோ இப்படி நடந்துருது அப்படின்னு தோணிட்டே இருக்கு இல்லையா, செல்ஃப் கில்ட் வரும், இப்படி பேசிட்டேனே, இப்படியே நடந்தது எனக்கு, மென்டலி அதே விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கிறது, கரெக்ட். அதெல்லாம் இல்லாமல் விலாபரகிதம், உனக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னா, ஏதாவது தெரியுமா உனக்கு அவனை பத்தி அப்படின்னு வரவா போறவா எல்லாரை பத்தியும் சொல்லிட்டு இருக்கும் நடந்த விஷயம், விலாபரகிதம் புலம்பல் புலம்பாம, உனக்கு ஏற்படுற கூடிய இந்த சுக துக்கம், இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாம் ப்ராப்பரா அறிவோட ரிசீவ் பண்ணிக்கோ, இதை பத்தி யோசிச்சுட்டோ, இதை பத்தி திங்க் பண்ணிட்டோ, இப்படி நடந்துருதே அப்படி நடந்திருக்கலாமே, இந்த மாதிரிலாம் இல்லாமல் சாதி தீக்ஷா, அப்படி உன்னுடைய மனசை நீ இந்த அறிவை புரிஞ்சுட்டேன்னா சுகமும் இருக்கும் துக்கமும் இருக்கும், போற்றுவார் போற்றட்டும் தூற்றட்டும், அந்த மாதிரி நீ ஆட்டிடியூட்ல இருந்துட்டு என்ன வந்தாலும் நீ உன்னுடைய மனசை நீ காமனா வச்சுட்டு அக்செப்ட் பண்ணிட்டு பொறுமையா இருந்துட்டு உன்னுடைய லட்சியத்து மேல நீ ஃபோக்கஸ் பண்றதுக்கு பேரு திதிக்ஷா, பொறுமை. எப்படிப்பட்ட பொறுமை, அப்ரதீகார பூர்வகம், ஹேட்டோ ரிவெஞ்சோ ஆட்டிடியூட் இல்லாம, அதை பத்தி புலம்பாம, அதை பத்தி தொடர்ந்து திங்க் பண்ணாம, அக்செப்டன்ஸோட என்டியூரன்ஸோட இருக்கிறது திதிக்ஷா. அப்படி இருந்ததுன்னா மனசு எப்படி இருக்கும், பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும், பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்ததுன்னா இந்த கிளாஸ் இந்த விஷயம் நிறைய சிந்திக்கிறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் ஃபர்தரா இதுல அட்வான்ஸ் ஆகிறதுக்கும் உங்களுடைய மைண்ட் இந்திரியம் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு,
அப்போ இந்த ஸ்டடிஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது வந்து ஸ்ரத்தா, அது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. அதுக்கப்புறம் சமாதானம் சொல்லி மும்முக்ஷுத்வம் இந்த டாபிக் வந்து அப்படியே எடுத்துக்கணும். அது அடுத்த கிளாஸ். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஹரி ஓம்.